எங்கு கை வைத்தீர்கள்? ஒட்டுமொத்த திமுகவும் அதிரும் வகையில் பெரியவர் கொடுத்த பதில் படு வைரல். தமிழர்களின் அடையாளம் செங்கோல் குறித்து வடமாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் கூட்டணி எம்பி ஒருவர் நாடாளுமன்றத்தில் இருந்து செங்கோலை அகற்ற வேண்டும் என பேச அதற்கு ஒட்டுமொத்த தமிழர்களும் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தமிழில் தனது கடுமையான கண்டனத்தை காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு பதிவு செய்தார். இது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட தமிழக எம்பிகள் குரல் கொடுக்காமல் வேடிக்கை பார்த்தது தமிழக மக்கள் மத்தியில் பெரும் எதிர்ப்பை உண்டாக்கியது. இந்த சூழலில்தான் ஒட்டுமொத்த திமுக தலைமையும் அதிரும் வண்ணம் செங்கோல் என்பது தமிழர்களின் அடையாளம், அது நமது பாரம்பரியம், அதை ஒருவன் சொன்னால் இவர்கள் கேள்வி கேட்கக்கூடாதா? பதவி ஏற்கும் போது உதயநிதி பேரை சொல்ல தெரிந்த இவர்களுக்கு நமது மரபை காக்க தெரியாதா என உடைத்து பேசியதோடு இறுதியில் பெரியவர் தெரிவித்த கருத்து திமுக எம்பிகள் பலரை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. இது நம்ம நாடு பாரம்பரியம், அது அவசியம் தேவைதாங்க. ஒரு நீதிக்கு செங்கோல் இப்படி இருக்குது, அதுமாதிரி பாராளுமன்றத்தில் செங்கோல் கொண்டு வர்றது தமிழ் மரபு, நம்ம தமிழ்நாட்டு மரபு நல்லது தான். அது ஒரு தவறு இல்லையா? அது அரசு நீதி தவறக்கூடாது என்பதற்காக அதை எத்தனை பார்மேட் வைத்திருப்பதாக மோடி கூறினார். அதுக்கு என்ன, அது நியாயமான கோரிக்கை, நியாயமான தான் அது சொல்கிறது. ஒரு தவறு ஒன்றும் இல்லை, செங்கோல் வைக்கணும். நம்ம இந்திய அரசு சட்டத்துக்கும் முன்னாள் அரசு அப்போ இருந்த செங்கோல் வச்சு நடத்தக்கூடாது மாதிரி நல்ல பாரம்பரியம் தான். தவறு இல்லை. அப்போது தமிழர்கள் எம்பிக்கள் ஆதரவு கொடுத்திருந்தார்கள். இப்போது வடமாநில கட்சித் தலைவர் ஒருவர் அந்த செங்கோலை எடுத்துருக்கிறார். மிக தவறான கருத்து அது. ஆனால் செங்கோலை எடுத்தே ஆகணுன்றால் என்ன ஒரு அர்த்தத்தில் பேசுகிறாங்கன்னா புரியும். அவர் சொன்ன தவறு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் எம்பி யாருமே கண்டனம் தெரிவிக்கல. கண்டனம் நிச்சயமாக கண்டனம் தெரிவிக்காது. ரொம்ப தவறான கருத்து அது. நம்ம தமிழக எம்பிக்கு ஆக்ரோஷம் பண்ணியிருக்கணும், எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும், யாரும் பண்ணலை. அது கண்டனத்துக்குரியது. மூணாவது தலைமுறையில் உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைனா ஒவ்வொருத்தரும் சட்ட புத்தகத்தை கையை காட்டுறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது என்ன இருக்குது? எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? தமிழ்நாடு அந்த மரபு கொண்டு வரல. அவங்க நிச்சயம் செங்கோல் கொண்டு வர்றதுன்னா ஒரு அரசாட்சிக்கு இருந்தால் செங்கோலாக கொண்டு போகிறாங்க. நம்ம மரபு செங்கோல் தவறு இல்லை. அதுக்கு வந்து காங்கிரஸ் திமுக எம்பிக்கள் வந்து அதை எடுக்க வேண்டும் கூறுகிறார்கள். மிக தவறான கருத்து அவங்க சொல்கிறது, தவறான கருத்து. அதை எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. செங்கோல்னா நீதிமன்றத்தில் எப்படி இருக்கா, நீதி பரிபாலனை இருக்கா, அதே மாதிரி நம்ம பாரம்பரியத்துக்கு செங்கோல் வைக்கிறது தவறே கிடையாது. இவங்க ஒரு தவறான குற்றச்சாட்டுக்காக அவர் பண்ணியிருக்காங்க, குறுக்க பண்ணியிருக்காங்க. அது இவங்க போயிருக்க சும்மா இவங்க உட்காந்து பட்ஜெட் திண்டு வர்றதுக்காக போயிருக்காங்க. இங்கே என்ன கீ கொடுக்குறாங்க அதை தான் அங்கே பேசுவாங்க. அவங்க சுயமாக சந்திச்சு பேசுகிறவங்க கிடையாது. இங்கே என்ன கீ கொடுக்குறாங்களோ அதை தான் அவங்க பேசுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. இவங்க சொல்லி அனுப்புவாங்க, இப்படிலாம் பேசணும் அப்படி இவங்க சொல்லி அனுப்புவாங்க, இதை தான் அவங்க அவங்க பேசுவாங்க. செங்கோல் வைக்கிறக்காண்டி மரபு என்ன? செங்கோல்னா அது எதுக்காண்டி? நீதி பரிபாலனம் தான். நீதி பரிபாலனத்துக்காக அந்த அரச சபையிலேயே வச்சுருந்தாங்க, அதை இப்போ பின்பற்றுறாங்க. அதை விட தவறு இல்லை. நீதி தவறாமல் நடக்கணும்னா செங்கோல் ஆகும். ஒவ்வொரு அரசரும் மன்னர்கள் ஆண்ட காலத்துலேருந்து அப்படி இருந்தது. அதை மரபு பாலம் பண்ணி வராங்க. அதை ஏன் இவங்க தடுக்கிறாங்க, வேணான்றாங்க? அதான் இவங்க வேணுன்னு சுயநலத்துக்காக வேணான்றாங்க. அதை இங்கே கொடுக்கவங்க தூண்டி விட்டு அனுப்புகிறாங்க, அப்படி பேசுங்க, அப்படி சொல்லுங்கள் அப்படின்ட்டு. நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, அது அவங்களா புரிஞ்சுக்கணும். ஒரு தமிழன் அது இந்திய நாட்டுக்குள்ளே இருந்து அந்த செங்கல் தேடான்னு சொல்கிற ஒரு மரபே இல்லை, அது தமிழனா இல்லை. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.